அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். நாம் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக வந்து அதில் சில பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, நான் எனக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் சரியாக அமைய மாட்டேது அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் வந்து எனக்கு லைஃப் பார்ட்னர் சரியாக அமைய மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ இது ரெண்டுக்குமே ஒரே பாவம் தான், ஏழாம் பாவம். யாருக்கெல்லாம் ஏழாம் அதிபதி திதிசூன்யத்தில் இருக்கிறாரோ, ஏழாம் அதிபதி நீசமாகவோ அஸ்தங்கமாகவோ வக்ரமாகவோ ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருந்தால், கண்டிப்பாக அவர்களுக்கு திருமணத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும், லைஃப் பார்ட்னரில் ஒரு பிரச்சனை இருக்கும், பிஸ்னஸ் பார்ட்னர்லேயும் ஒரு பிரச்சனை இருக்கும், நண்பர்கள் வட்டாரத்துலேயும் ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ ஏழாம் பாவம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே அந்த ஜாதகருக்கு பாதிக்கப்படக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஏழாம் பாவாதிபதி கேட்டிருப்பார். இது மட்டும் பரவாயில்ல, ஒருத்தர் கிட்டிருந்தால் பரவாயில்ல, ஏழாம் பாவாதிபதியும் கெட்டு ஏழாம் பாவ காரக கிரகமான சுக்கரனும் கெட்டு விட்டால் ஒரு ஆண் ஜாதகத்தில், பெண் ஜாதகமாக இருந்தால் செவ்வாய் பார்க்கணும். அப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் ஏழாம் பாவாதிபதியும் கெட்டு ஏழாம் பாவ காரகாதிபதியும் கெட்டு லக்னாதிபதியும் கெட்டிருந்தால் அந்த ஜாதகருக்கு ஏழாம் பாவம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களுமே சிறப்பு பெறாது. திருமணம், பிஸ்னஸ் பார்ட்னர், நண்பர்கள், இது எல்லாமே அவருக்கு கடைசி வரைக்கும் பிரச்சனை தான் இருக்கும். இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அவருக்கு இப்படியப்பட்ட வாழ்க்கை தரம் தான் அமையும் அப்படிங்கிறது அவர் ஜாதகம் சொல்லக்கூடிய விஷயம். இப்போ ஜாதகத்தில் என்ன மாதிரி எழுதியிருக்கோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படிங்கிறது தான் அவர் ஜாதகத்தில் அவருக்கு உண்டான கொடுப்பினை. இருந்தாலுமே தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. பொதுவான விதிகள் இப்படி இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகம், யோகங்கள், அமைவுகள், மற்ற கிரக அமைவுகள் இதெல்லாம் வச்சு பலன்களில் மாற்றம் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.